கீர்த்தி அவங்கனால கண்டிப்பா விஜய் அவரு அரசியல் ஜெயிச்சிருவாரு அப்படின்னு ஒரு மீம்ஸ் வைரல் ஆயிட்டு இருக்கு இட்லி தோசை சாம்பார் அப்படி எல்லாம் சொல்றது ரொம்ப தவறான விஷயம் அப்படின்னு அவங்க ரொம்பவே கோவப்பட்டிருக்காங்க விஜய் அவர்கள் இப்ப வந்து இந்த கள்ளக்குறிச்சி விஷயத்துல நேர்ல போய் மக்களுக்கு ஆறுதல் சொல்லி தன்னோட பிறந்த கொண்டாட்டம் கூட வேண்டாம் இந்த மக்கள் எல்லாருக்குமே உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய நிர்வாகிகளுக்கு ஒரு உத்தரவையும் போட்டிருக்காரு அந்த வகையில விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்தது அவங்களுடைய ரசிகர்களுக்கும் ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கு அவருடைய பிறந்த நாள் கொண்டாட்டத்தை தள்ளி வச்சிட்டு இப்ப மக்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க அந்த வகையில விஜய் அவர்கள் கண்டிப்பா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கண்டிப்பா ஜெயிப்பாரு அப்படின்னு சொல்லி ஒரு சில மீம்ஸ் வந்து வைரல் ஆயிட்டு இருக்கு அதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா நடிகை கீர்த்தி சுரேஷ் அவங்க யார் கூட படம் நடிச்சாலும் அவங்க அரசியலுக்கு வந்து அரசியல்ல ஏதாவது ஒரு பதவிக்கு வந்துடுறாங்க அதே போலதான் உதயநிதி ஸ்டாலின் அவர் கூட படம் நடிச்சாங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அரசியல்ல அமைச்சர் ஆயிட்டார் அடுத்து பவன் கல்யாண் அவர் கூட படம் நடிச்சிருக்காங்க பவன் கல்யாண் அவரு ஆந்திராவோட துணை முதல்வர் ஆயிட்டாரு அதே போல விஜய் அவர் கூட படம் நடிச்சிருக்காங்க இனி கண்டிப்பா விஜய் அவர்களும் முதல்வர் ஆயிருவாரு அப்படிங்கிற மாதிரியும் கீர்த்தி சுரேஷ் அவங்க ஒரு ராசியான நடிகை அப்படின்னு கூட நிறைய கருத்துக்களை பதிவிட்டு அந்த மீம்ஸ் எல்லாம் இப்ப சமூக வலைதளத்துல ட்ரெண்ட் ஆக்கிட்டு இருக்காங்க இத பார்த்த ஒரு சிலர் என்னங்க இப்படி புதுசு புதுசா சொல்றீங்க அப்படி அப்படின்னு கூட கருத்துக்களை பதிவிட்டிருக்காங்க எது எப்படியோ விஜய் வந்து மக்களுக்காக இப்ப நிறைய விஷயங்கள் செய்யறத பார்த்தும் மக்களுக்கு ஒரு புது மாற்றம் வேணும் அப்படின்னும் கண்டிப்பா இந்த முறை அரசியல்ல விஜய் அவர்களுக்கு நிறைய பேர் ஆதரவு கொடுக்க இருக்கிறதாகவும் தகவல்கள் எல்லாம் வெளியாகிருக்கு விஜய் அவருக்கு எல்லாருமே பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க நம்ம சார்பாகவும் பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம் அடுத்து நம்ம ஸ்ருத்தி அவங்க ரொம்பவே கோவப்பட்டு இப்ப ஒரு சில விஷயங்களை பேசி இருக்காங்க அவங்க பேசும்போது என்ன சொல்லிருக்காங்க சொல்லுங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு அதுக்கு ஸ்ருதி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களோட இந்த மாதிரியான துல்லிய இனவாத செயல்கள் சரியான விஷயம் இல்லைன்னு நான் சொல்றேன் இட்லி தோசை சாம்பார் அப்படின்னு தென்னிந்தியர்களை அழைக்கிறது சரியான விஷயம் கிடையாது நீங்களும் எங்களை போன்றே இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீங்க ஆனா அது வேடிக்கையா இருக்கு அப்படின்னு ரொம்ப கோபமா ஒரு சில விஷயங்களை பேசியிருக்காங்க அது இப்ப இணையத்துல வைரல் இருக்கு அம்பானி அவங்களுடைய வீட்டு திருமண விழாவில நடிகர் ஷாருக் அவங்க நடிகர் ராம் சரண் இட்லி வடை சாம்பார் அப்படின்னு அழைத்தது சர்ச்சையை கிளப்பி இருந்துச்சு அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இப்ப ஸ்ருதி அவங்க அதுக்கு பதில் கொடுக்கிற மாதிரி இப்படி ஒரு விஷயத்தை பேசியிருக்காங்க அதே போலதான் நம்ம எல்லாருக்கும் தெரியும் பிக் பாஸ் சீசன் செவன்ல வந்து வினுசா அவங்களுக்கு நிறையவே பிரச்சனைகள் வந்துச்சு சேனல் தரப்பு மேலயும் ரொம்பவே கோவப்பட்டாங்க கண்டிப்பா இதை கேட்டே ஆகணும்னு சொல்லி கடைசியில வினுசா அவங்களுக்கு நேரடியா நிக்ஸன் அவர்கிட்ட இந்த விஷயத்தை கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த வகையில வினுசா அவங்களுக்கு மறுபடியும் சேனல் தரப்பு சீரியல் வாய்ப்பு கொடுத்திருக்காங்க ஒரு புது சீரியல்ல பாரதி கண்ணம்மாக்கு அப்புறமா இப்ப மறுபடியும் அவங்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இதெல்லாம் பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க இன்னும் இது போல நிறைய சினிமா தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க